திராவிட சித்தாந்தவாதிகளால் பலதாரத்துக்கு பிறந்தவர்களால் தொடர்ச்சியாக இழிவு செய்யப்பட்டு வருகிறது. அதை ஒருபோதும் இனி அனுமதிக்க மாட்டோம். நிச்சயமாக காவல்துறை அவனை கைது செய்யவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் புரட்சி வெடிக்கும். இனி ஒருவன் இந்து மதத்தையோ இந்து மத கடவுள்களையோ பேசுவதற்கு யோசிக்க நிலையை செய்து விடுவோம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ இந்துக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கான், சகிப்பு தன்மையில் இருக்கிறான், அமைதியே நீ என்னென்ன பேசினாலும் எதுவும் கண்டுகொள்ளாமல் போய்விடுவான், அப்படி என்ன மட்டும் பகல் கனவு கண்டு விடாதீர்கள். மேட்பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 26/5/2022 யூடியூப் பிரிட்டஸ் என்ற சேனல் வாயிலாக எவனோ மைனர் குஞ்சா ஒரு பன்னாட பரதேசி நாய் இந்த திராவிட கைகுலி சொம்பு விபச்சார வேசிக்கு பிறந்தவன் தில்லை நடராஜர் எம்பெருமான் சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தை கொச்சைப்படுத்தி மிகவும் கேவலமான வார்த்தைகளால் பேசியிருப்பது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. யூடியூப் சேனல் வழியாக அந்த பேசிய நபரை கைது செய்ய வேண்டும், அவனை குண்டு தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அந்த யூடியூப் சேனலை நிரந்தரமாக முடக்க வேண்டும் என்ற புகாரை இன்றைய தினத்தில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூடியூப் சேனல் குறித்து ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்கள், பாரத் முன்னணி தலைவர் ஆர்ஜி பிரபு அவர்கள், இந்து முன்னணி, பல இயக்கங்கள், இந்து அமைப்புகள் தொடர்ச்சியாக புகார் அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் காவல்துறை அவனை கைது செய்த பாடில்லை. காவல்துறையினுடைய இந்த மெத்தன போக்கை இந்து தமிழர் பேருடைய பேரவை செயலாளர் சிவனடியார் பிரிங்கிமலை கோபால் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிற செயலாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்து சமுதாயம் இந்த திராவிட சித்தாந்தவாதிகளால் பலதாரத்துக்கு பிறந்தவர்களால் தொடர்ச்சியாக இழிவு செய்யப்பட்டு வருகிறது. அதை ஒருபோதும் இனி அனுமதிக்க மாட்டோம். இந்த கீழ்த்தரமான கேவலமான இந்த நாயை கைது செய்வதன் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று காவல்துறைக்கு தமிழக அரசுக்கும் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய மதம் கடவுள்கள் இழிவு செய்யப்படுவது பொறுத்துக்கொள்ள முடியாது. ஏண்டா பரதேசி நாயே, உனக்கு என்னடா தெரியும்? நடராஜ தில்லை நடராஜரை பற்றி என்ன தெரியும்? சிதம்பரம் கோயிலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அறிவில் சார்ந்த விஷயங்கள் அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கியது தில்லை நடராஜர் ஆலயம். உன்னுடைய உடல் அமைப்பை கொண்டு பல ரகசியங்களை சூட்சுமங்களை கொண்டு அமைந்திருப்பது தில்லை நடராஜருடைய ஆனந்த தாண்டவம். அதனால பன்னாட பரதேசி நாயே சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு வாசலுக்கு முன்பாக தில்லை நடராஜருடைய சிலையை வைத்து இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமாடா? பன்னாட பரதேசி திராவிட எச்சக்கல நாய்களே, ஏண்டா நீங்களே ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தீங்களா? இல்லை வேற எவனுக்குனாச்சும் பிறந்தீங்களா? உங்களுக்கு அப்பன் பேரு தெரியுமா? இன்னும் நாங்கள் சும்மா பார்த்துட்டே இருப்போம் நினைக்கிறியா? இனி எவனாச்சு இந்து மதத்தை இந்து மத கடவுள்களை பற்றி பேசினால் உங்க உட்காந்து வீடு தேடி வந்து வெட்டு வேண்டா.
யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த கடவுள்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரகசியங்கள் பத்தி தெரியுமா? அறிவில் ஆராய்ந்து பார்த்திருக்கிற உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? பண்ணான பரதேசி நாய. மதம் புனிதமானது. ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவனை பழித்து பேசியது இல்லை, ஒரு இஸ்லாமியர்களை பழித்து பேசியது கிடையாது. ஆனால் வண்ணம் பிடித்த பல நாய்கள் இந்த தேசத்தில் புல்லுருவிகள் இந்து மதத்தை குறிவைத்து பேசிக் கொண்டிருப்பதை இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாது. எவனோ ஒரு பன்னேர பிக்காவ பாய் எழுதியிருக்கிற இந்து மதம் எங்கே போகிறது அந்த நூலில் இருக்கிறது வைத்து சொன்னாராம். அந்த நாய்க்கு அறிவில்லை, உனக்கும் அறிவில்லை. கொஞ்சமாச்சும் சித்தாந்தவாதிகளாக இருந்தால் அறிவியல் பூர்வமான உண்மைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். தில்லை நடராஜர் கோயிலும் தில்லை நடராஜனுடைய ஆனந்த தாண்டவும் பல பிரபஞ்ச ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கிறது, உடல் சார்ந்த அமைப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிச்சு வாரா தம்பி, இல்லை உனக்கு கத்து கொடுத்தானே, எலும்பு துண்டு உனக்கு போட்டானே, அவங்ககிட்ட போய் கேளு, அவனுக்கு தெரியும். அவன் கொடுக்குற எச்ச எலும்புக்கு ஆசைப்பட்டு இது மாதிரிலாம் பேசி நீங்க ஏன்டா கேந்திரமா போறீங்க? இதை ஒரு இஸ்லாம் மதத்தினால பேச முடியுமாடா? ஒரு கிறிஸ்தவ மதத்தை பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா அப்பயே உன்னை அறுத்துருவானுங்க. கீழே கட் பண்ண, கீழே கட் பண்றான், மேலையும் கட் பண்றான். ஒருவேளை உனக்கு ஆண்மை இருக்கா என்னன்னு தெரியல. ஆண்மை இருந்ததுன்னா நீ எல்லா மதத்தை பத்தி பேசு, அதற்கு முன்பாக எதை பேசுகிறோம் என்பதை தெளிவாகி பேசு. தில்லை நடராஜ அவர்களுடைய அந்த ஆனந்த தாண்டவம் அறிவியல் சம்பந்தமான விஷயம். அந்த அறிவியல் சம்பந்தமான அறிவியல் பூர்வமான விஷயத்தை நீ ஆராயாமல் நீ வேண்டுமென்றே ஒரு வதந்தியை பேசி எங்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே நீ பேசியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக அரசும் காவல்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற புல்லறிவி நாய்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து அவனை சிறையில் அடைக்க வேண்டும். ஏற்கனவே கருப்பர் கூட்டம் என்ற ஒரு சுரேந்தன் என்கிறவன் இதே போலதான் பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கு பதிலடி கொடுத்ததற்காக எனக்கு குண்டர் சட்டம், 24 மணி நேரத்துக்குள்ளாக என்னை கைது செய்த காவல்துறை, 3 நாட்கள் ஆகியும் இந்த யூடியூப் ரீடர்ஸ் சேனலில் பேசிய அந்த நபரை இன்னும் கைது செய்யாதது விந்தையாக இருக்கிறது, வேடிக்கையா இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. இது பின்னணியில் திராவிட கழகம் இருக்கிறது என்பதை ஆணித்தனமாக நாங்கள் கூறுகிறோம். காவல்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை காவல்துறை காப்பாற்றும் என்று நாங்கள் முழுமனதாக நம்புகிறோம். நிச்சயமாக காவல்துறை அவனை கைது செய்யவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் புரட்சி வெடிக்கும். இனி ஒருவன் இந்து மதத்தையோ இந்து மத கடவுள்களையோ பேசுவதற்கு யோசிக்கும் நிலையை செய்து விடுவோம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ இந்துக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கான், சகிப்பு தன்மையில் இருக்கிறான், அமைதியே நீ என்னன்னா பேசினாலும் எதுவும் கண்டுகொள்ளாமல் போய்விடுவான். அப்படி என்ன மட்டும் பகல் கனவு கண்டு விடாதீர்கள். தூங்குகிற நாங்கள் விழித்துக் கொண்டால் நாங்கள் ஏதோ சகிப்புத்தன்மையை போயிடுகிறோம், சகோதரத்துவமாக போயிடுகிறோம். எங்கள் சகிப்புத்தன்மையை சீண்டி பார்க்க வேண்டும் என்று இதன் வாயிலாக நாங்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை கொடுக்கிறோம். இனி ஒருவன் எங்களை தொட்டால், எங்களை சீண்டி பார்த்தால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏதோ சும்மா வாய்ஸ் அவனாளுக்கு பேசுற அப்படியா நீங்க நினைக்காதீங்க. உண்மையாகவே சொல்லுகிறேன், இனி ஒருவன் இந்து மதத்தை இந்து மத கடவுள்களை பற்றி நிந்தையாக ஒரு வார்த்தை பேசினாலும் எங்களுடைய அடி பயங்கரமாக இருக்கும். இது மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிதானித்து பேசுங்கள். பொதுவெளியில் பேசுகிற பொழுது நிதானித்து பேச வேண்டும். அப்படி பேச தவறுகிற பரதேசிகளை என்ன செய்வன்னு பாருங்க. சும்மா நினைக்காதீங்க, கண்டிப்பா செய்வோம். தூங்கிட்டு இருக்க மாட்டோம், வேடிக்கை பார்க்க மாட்டோம். இனி வேடிக்கை பார்க்கறது போதும். சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை சொல்லி நாங்கள் உங்களை இந்த அளவுக்கு வளர விட்டது எங்களுடைய தப்பு. ஆரம்பத்திலே உங்களை போன்ற பல விந்துக்கு பிறந்தவர்களை கிள்ளி எறிந்திருக்க வேண்டும். நாங்கள் செய்யாது எங்க தப்பு. ஆகையினால் நாங்கள் சொல்லுகிறது இந்து தமிழர் பேரவையின் சார்பாக தமிழக அரசுக்கு காவல்துறைக்கும்
வைக்கிற கோரிக்கை அவனை விரைந்து கைது செய்ய வேண்டும். அந்த யூடியூப் பிரிட்டிஷ் சேனலில் பேசிய அந்த நபரை குண்ட சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அந்த சேனலை உடனடியாக முடக்க வேண்டும். கோரிக்கை புகார் மனு அளித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக பல இந்திய அமைப்புகள் புகார் மனு அளித்திருக்கிறது. இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இது மிகவும் எங்களை வேதனைப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது. அப்படி கைது செய்ய தவறினால் தொடர் போராட்டங்கள் நடைபெறும். தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.